நம சிவாய நமக. ஐயா, நான் வந்து உங்கள் தவா சிவா பேசுகிறேன். இங்கே 63 நாயன்மார்கள், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்கும், அந்த காலகட்டத்தில் ஒரு சிவனடியார்கள் வந்து என்னென்ன சோதனைக்கு ஆளானாங்க, அப்புறம் சிவனை எப்படி அவங்க அடைஞ்சாங்க, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே அவங்க அப்படி சிவனை அடைஞ்சாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுள் அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் 63 நாயன்மார்கள், அவங்கள பற்றின வரலாற்றை சொல்லலான்னு இருக்கேன் ஐயா. இப்போ இதில் முதல்ல வந்து சுந்தரர் வந்து வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டு வராரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் அவருடைய இயற்பெயர் வந்து தெரியாது. அவர் திருநீலகண்டா திருநீலகண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய பெயரை திருநீலகண்டர்னு வந்துடுச்சு. அப்புறம் அது திருநீலகண்ட குயவனார்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 63 நாயன்மார்களில் இன்னும் 2 அடியார்கள் வந்து அவரோட பேர் கொண்டே இருக்குது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலகண்ட நக்க நாயனார் அப்படின்னு இருக்கிறதுனால இவருக்கு வந்து இவரோட தொழிலை அப்படியே சேர்த்து திருநீலகண்ட குயவனார் அடியிலார் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அவரோட வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யமான நடந்ததுன்றதை பார்ப்போம் நம்ம. அவர் வந்து ஒரு பானை செய்பவர், பானை அதாவது மண் பாண்ட பொருட்கள் செய்து விற்பனை செய்யக்கூடியவர். அவருக்கு அன்பான ஒரு மனைவியும் இருந்தார்கள், அம்மையாரும் இருந்தார்கள். நல்ல ஆதரவோடு, அம்மையாரின் ஆதரவோடு அவரும் சேர்ந்து நல்லபடியாக சுபிக்ஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குடிசை வீடு தான், மண் பாண்டங்கள் செய்து விற்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் திருநீலகண்டருக்கு ஒரு இச்சை இருந்திருக்கு, ஒரு பெண் மேலே ஒரு இச்சை இருந்திருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு செய்தி அம்மையாருக்கு தெரிஞ்சிடுச்சு. திருநீலகண்டர் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அம்மையாருக்கு. அம்மையாருக்கு தெரிஞ்சோடனே அவங்க வந்து அவர் வீட்டுக்கு வந்தோடனே இவங்க கோபத்தோடு, எந்த பொண்ணுக்கும் கோபம் வரும் இந்தமாரி ஒரு இச்சை அவருக்கு இருந்துருச்சு. அது வந்து அது கண்டு அவங்க பொறுக்காமல் கடவுள் மீது ஆணை, எம்பெருமான் மீது ஆணை, இனிமேல் என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. இந்த சத்தியம் பண்ணோடனே அவரும் மனம் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் பிறகு அதன் பிறகு அவரை மட்டும் இல்லை, எந்த ஒரு பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காம, எந்த ஒரு இதையும் தொடாமல் அவங்க வந்து ஒரு செம்மையான ஒரு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் குடிசையில் இருப்பாங்க, ஆனால் நல்லா பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஆனால் அவங்க விரல் நுனி கூட தொடாது. இதுபோல் அது நடந்து 25 வயசில் நடக்குது இந்த விஷயம். சத்தியம் பண்ணிடுறாங்க, இந்தமாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கும் கொஞ்சம் அப்படியே வயதாகிடுச்சு. 75 வயசு ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது சிவபெருமான் இதை கவனிக்கிறாரு. இவர் வந்து இவரை சோதிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஒரு அடியார் போல் ஒரு டக்குன்னு உருவப்படுத்த அப்படியே அவர் வீட்டுக்கு போட்டால் வராரு. அவர் குடிசையை நோக்கி வரும்பொழுது குடிசையில் அவர் மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருநீலகண்டர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு மண்பாண்டம். ஐயா, நான் வந்து குளிக்க செல்லலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னுடைய இந்த பொருளை நீங்கள் பாதுகாப்பாக வைங்க, நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அடியார்கள் இதில் இருக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது அதை என்னுடைய பாக்கியம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டர் ஐயாவும் அதை வாங்கிட்டு அம்மையார் வீட்டில் உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு ஐயா பொருள் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொட்டி இருக்குன்னு வச்சுங்க, குடிசை வீடு, பொட்டியில் அங்கே வச்சிடுறாங்க. வச்சுட்டு வெளியில் வந்து திருப்பியும் வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரும் குளிக்க போயிட்டார். சிவபெருமானும் குளிக்க போயிட்டு ரிட்டர்ன் வராரு. திரும்பவும் வந்துட்டு ஐயா நான் குளிச்சிட்டேன், நான் கிளம்பலான்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நல்லது ஐயா அப்படி சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்டியை திறந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது சிவபெருமான் தன் திருவிளையாடலை அங்கே காமிக்கிறாரு. அங்கே பெட்டிக்குள்ளே அந்த பொருள், அந்த திருவோடு மாதிரியான ஒரு பொருள் அது கொடுத்தது இல்லைங்க. அதை கண்டோன்னே இவரால் பதட்டமாயிட்டார். என்ன செய்கிறதுனே புரியல. திருநீலகண்டர் வந்து வீடே போட்டு அலசுறாரு. அந்த குடிசை சின்ன வீடு, அது ஃபுல்லாக தேடுறாரு. எல்லா பொருளையும் போட்டு பிரட்டி தேடுறாரு, ஒன்றும் கிடைக்கல. அம்மையாருக்கும் தெரியும் அவங்க இவர் அந்த பெட்டியில் வச்சார், ஆனால் காணும். இப்படி என்னடா அது காணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும்போது ரொம்ப மனம் வந்து, ஐயா இங்கே தான் ஐயா வச்சேன் ஆனால் காணும் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் வந்து விளையாடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னிடம் கொடுத்தேன், நீ அது விலை மதிப்புள்ள பொருள்னு நான் சொல்லியிருந்தேன் உன்னிட்ட,
நீ அதனால் நீயே தான் அதை மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி, நீ ஏதோ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் விளையாடுறாரு. இது தெரியாத நீலகண்டர், ஐயா நான் கண்டிப்பாக நான் எடுக்கலை, நான் வந்து நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இது உடனே சிவபெருமான், இல்லை இல்லை நான் ஊரை நான் வந்து ஊரில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை கூட்டுறாரு. இவர் திருவிளையாடலில் விளையாடுறாரு பகவான். ஊரை கூட்டினோடனே ரெண்டு பேரையும் சபையில் நிற்க வைக்கிறாங்க. கணவன் மனைவி திருநீலகண்டர் ஐயாவும் அம்மையாரும் நிற்கிறாங்க. சிவபெருமான் அடியார் கோலத்தில் அங்கே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறாரு, ஊர் பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நான் இந்தமாதிரி நான் பொருளை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனால் அதை அவர் எடுத்து மறைச்சிட்டாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, இது என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். இவங்க வந்து இவங்க தரப்பில் சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து ஐயா கொடுத்தாங்க நான் கொண்டு போய் வச்சேன், அது வந்து நான் திருப்பி எடுக்கும்போது அது மறைஞ்சிடுச்சு, இல்லை சத்தியமாக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அம்மையாரும் சொல்கிறாங்க, நானும் பார்த்தேன் அவர் வச்சார், அதுக்கப்புறம் அதை திறந்து பார்க்கும்போது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் வந்து ஜலசத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜலசத்தியம்னா அந்த காலத்தில் எப்படின்னா நீரில் மூழ்கி எழுந்திரிச்சு சத்தியம் பண்ணணும், அது தண்ணீர் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு சத்தியம்னு வச்சுங்க. அந்த சத்தியத்தை பண்ண சொல்லும்பொழுது, சரி பண்ணிடுறோம் சுவாமி, நாங்கள் எடுக்கவே இல்லையே, நாங்கள் நீர் சத்தியம் பண்ணுறோம் இந்த இறங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வரும்பொழுது ரெண்டு பேரும் தான் இருந்தீங்க, அதனால் ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு முழுகி எழுந்திரிச்சு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே தான் ஒரு சிக்கல். ஏன்னா இவங்க தொடக்கூட மாட்டாங்க, விரலே தொட மாட்டாங்க ரெண்டு பேருமே. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா அது மட்டும் தான், தனித்தனியாக முழுகிறோம், இல்லை அப்போ நீ போய் சொல்கிற நீ தான் எடுத்துருக்க அப்படின்னு விளையாடுறாரு. இல்லை இல்லை சுவாமி நான் இந்தமாரி நீ விவரத்தை சொல்கிறாரு, அப்போ தான் அந்த ஊர்காரங்களுக்கே தெரியுது இந்த விவரம், இவங்க வந்து இப்படி வாழ்கிறாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் குடும்பம்னா பார்த்துங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா கணவன் மனைக்குள்ளே பேசிக்கிட்டு அதை அந்த அளவுக்கு வாழ்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஊரை கூட்டுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் அப்போ அந்த காலத்தில் அப்படி கிடையாது, ரொம்ப அவங்களுக்குள்ளே இருந்த விஷயம் இப்போ தான் ஊருக்கே சொல்கிறாங்க, இந்தமாரி நாங்கள் வந்து எம்பெருமான் மீது சத்தியம் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் தொடரதில்ல நாங்கள் அதனால் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கைதானே தொட மாட்டேன், இந்த ஒரு கோல்னு சொல்லி ஒரு கோலை கொடுத்து அம்மையார் ஒரு பக்கம் பிடிச்சிங்க நிச்சிங்க, திருநீலகண்டர் ஒரு பக்கம் பிடிச்சிங்க, ரெண்டு பேரும் முழுகுங்க, அப்புறம் சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டு பேரும் முழுகிறாங்க. முழுகினோன்னே முழுகிட்டு எழுந்திருக்கும் பொழுது அவர் எப்போ சத்தியம் பண்ணார், 25 வயசு, அப்போ நல்லா இளமையாக கம்பீரமாக நல்லா அழகாக இருப்பார், அந்த அம்மையாரும் அழகாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதே கோலத்தில் எழுந்துட்டு எழுந்திருக்கும் பொழுது எம்பெருமான் வானத்தில் காட்சியளிக்கிறார். அதாவது என் பொருட்டு என் மீது செய்த சத்தியத்திற்காக இத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய இளமையும் வீணாக்கி, இளமையை வேண்டாம் என்று துச்சம் என்று ஒதுக்கி ஒரு வைராக்கியத்தோடு இருந்ததற்கு உனக்காக அப்படி என்று சொல்லி அவர் காட்சியளிக்கிறார். அப்படி சொல்லும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார், ஆட்கொண்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது பெருமான் மீது சத்தியம் பண்ணிட்டார், அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு 50-60 வருஷத்தை இந்த மாதிரி அவர் வாழ்ந்துருக்குறாங்க அந்த குடும்பத்தில். அந்த காலத்தில் அந்த அம்மையாரும் அவங்க பேர் பெற்றவங்க. அது ஓம் நம சிவாய் நமகா.